வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகுது பீட்ரூட் பொரியல். வீட்டில் பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது டைரெக்டாக காஞ்ச மிளகாய், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள், அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டு அப்படியே வதக்கி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணால், அந்த பீட்ரூட் வதங்க வதங்க அந்த எண்ணெயோட அளவு அதிகரிக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த பீட்ரூட் கையில் எடுக்கும்போது ஐயோ எண்ணெயாக இருக்குது அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சும் போட்டிருப்போம், தேங்காய் திருவியும் போட்டிருப்போம். எதுக்காகனா அந்த எண்ணெயோட தன்மை வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பீட்ரூட் 250 கிராம், கடலைப்பருப்பு 3/4 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், தேங்காய் 1/2 முடி, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், இடித்த பச்சை மிளகாய் 3-4 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, தேங்காய் எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை தண்ணியில் குக் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது டேரெக்டாக வதக்கி பண்ணுவீங்க, அப்படி பண்ணும்போது தான் எண்ணெயோட தன்மை அதிகரிக்கும்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இந்த பீட்ரூட் போட்டு கரெக்டாக ஒரு 85% அளவுக்கு நீங்கள் எடுத்துருங்க. பீட்ரூட் ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் குக் பண்ணுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 85% அளவுக்கு குக் பண்ணால் மட்டும் போதும், 85-90%. சில பேர் நல்லா வேகட்டும் சொல்லிட்டு கையில் எடுப்பாங்க, அப்படி எடுக்கும்போது நல்லா வெந்திருக்கும், ஆனால் அந்த சத்தெல்லாம் போயிடும். ஸோ அதனால் ஒரு 85-90% அளவுக்கு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அந்த ஸ்டாக் வாட்டரும் அவுட் பண்ண வேண்டாம், குக்கிங் தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் நீங்கள் சூப்பாகவும் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டில் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எப்போவுமே குக் பண்ணும்போது ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கும், கடலைப்பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லா பொருளுக்கும் பண்ணுற மெத்தட் தான், அதனால தான் கரெக்டாக உங்களுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது விதை இல்லாத காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இதில் பச்சை மிளகாவும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், அந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விதையை எடுத்த பிறகு வெறும் அந்த தோலை மட்டும் போட்டு நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிடுறோம். இந்த பச்சை மிளகாய் அதுமாதிரி நல்லா இடித்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். வெங்காயம் அதிக நேரம் குக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் போய்டும், அதாவது நல்லா கிரன்ச்சியான வெங்காயம் நீங்கள் அந்த பீட்ரூட்டோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறத்தில் ரெடியாக இருக்கு. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம் பவுடர். இந்த பெருங்காயம் போடுறோம் இந்த எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை ஆட் பண்ணுறோம். தேங்காய் நான் 1/2 முடி தேங்காய் சொல்லியிருக்கேன், ஒரு மீடியமான சைஸ் தேங்காவை 60% அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி இதில் போட்டுருங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சி நீங்கள் போடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கும். சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பீட்ரூட்டோட ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும், அதனால் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அதிகபட்சம் 1-1.5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். உப்பு தேவையான போட்ட பிறகு ஏற்கனவே வேக வச்ச அந்த பீட்ரூட் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க.
இந்த பீட்ரூட் போட்ட பிறகு திருப்பி ரொம்ப நேரம் குக் பண்ணினா அந்த தேங்காய் போட்ட பலனே கிடைக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணுறது. இதுக்கு பிறகு திருவண்ண தேங்காய் மேலே போட்டுக்கலாம். தேங்காய் நீங்கள் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடலாம். நம்ம ஆல்ரெடி தேங்காய் போட்டிருக்கோம், அதனால் திருவண்ண தேங்காய் அதிகமாக போட வேண்டாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சுட சுட நல்ல ஒரு வத்த குழம்பு, அதுக்கப்புறம் சாம்பார், அப்படி இல்லைன்னா ரசம், அதோடு தொட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது காலையில் ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த காலையில் ரெடி பண்ண ப்ரிப்பரேஷன் மதியானம் ஒரு மணிக்கு நீங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் போனால் கண்டிப்பாக பிடிக்கும். 100% கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.